உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வது எனக்காக அன்னை மடியை விரித்தால் எனக்காக என் அறிவு கிட்ட முண்டோ ஆள் வருது தெரியல பாத்து அடிக்கப்படாது நான் தான் அடிக்கிறது உனக்கு தெரியல நீ பாத்து வேண்டியதா கண்ண மூடிட்டு வந்து அப்படிதாயா மருந்தடிக்கிற மூதேவி என்ன திமிரா பேசுறா பாத்தியா கொஞ்சம் கூட மரியாதையே இல்ல ஐயர நீ மரியாதையா பேசினதானே அவன் மரியாதையா பேசுறதுக்கு தம்பி ஏரியா பூசா ஆமாங்கய்யா இதுதான் நம்ம வீடு அப்படியா பின்னால வாழை மரம் செடி எல்லாம் இருக்கு கொசு ரொம்ப ஜாஸ்தி அங்கெல்லாம் மருந்தடிச்சிடு அப்படியே பாத்ரூம்க்கு அடி அடிக்கிறது அடிக்கிற கொஞ்சம் வாசனை மருந்து அடி பொண்ணு பார்க்க மாப்பிளைங்க வந்துட்டு போறாங்கய்யா டேய் அப்படியே எதிர வீடு தான் நம்ம வீடு அங்கேயும் மருந்து அடிச்சுட்டு ரெண்டு வீட்டுக்கு மா சேர்த்து ஒரு நாலனா வாங்கிட்டு போயிடு நாலனா ரெண்டு வீட்டுக்கு போயா அல்பம் நாலாக்கு ஒரு துண்டு பிடி வாங்க முடியுமா அவனால ஏண்டா கவர்மெண்ட் மருந்துல தண்ணியை கலந்து அடிக்கிற நாய் உனக்கு இத விட எவ்வளவு விடா கொடுக்க முடியும் யோ எதையுமே தண்ணியை கலந்து அடிக்க முடியும் ராவாலாம் அடிக்க முடியாது எதை எதோட கனெக்ஷன் கொடுக்கறான் பாத்தியா யோ நாலனா கொடுக்கறேனா அப்படிதான் பேசுவான் இந்த தம்பி 2 ரூபாய் வெச்சுக்கா அப்படியே சுத்தமா அடிச்சிட்டு போ இது பெரிய முடிச்சதலாம் ஏல ஐயரே நாலாவா குடுக்கறேன்ற உன்ன மாதிரி நாலா எட்னா குடுக்கற கிராய்க்கு போறா கடைசில என்ன கதி தெரியுமா சொல்லிட்டு போடா பரிசு நில்லியா அங்க பா யானக்கால் குடி சீக்கிரவனை யானக்காலோட மீட் பண்றேன் டேய் என்ன மொதல் மொதல் மாப்பிளை பார்க்க போறோம் குப்பை தொட்டி மோதலானே தேருமா தவளும் நிறமாம் தங்கரதும் தாரகை பதித்த மணிமகுடம் குயில்கள் பாடும் கலைக்கு எச்சுசி மேடம் உங்க அப்பா வீட்டை சுத்தி மறந்தடிக்க சொல்லியிருக்காரு கொஞ்சம் வாட்டு கொடுத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி அடிச்சிருவேன் பிளீஸ் மேடம் கருச்சட்டிக்கு இங்கிலீஷை பாத்தியா தண்ணி கேக்குதே கொடுத்து தோல कल्याण नामे எடுத்து நடத்திடுவோம் ஏம்பா என்ன அதே 10 சவரன்ல இன்னொரு மாப்பிளை எடுத்து போடு போடுறேன் இன்னொரு மாப்பிளையா எதுக்கு கல்யாணத்தை நாம எடுத்து நடத்தினாலும் பண அவன் தான செலவு பண்ண போறான் அவன் செலவுலயே இன்னொரு கல்யாணத்தை முடிச்சிடுவான் நீ எடுத்து போடுப்பா சடவப்பா எனக்கு ஒரு சந்தேகம் என்ன இந்த நாலு பொண்ணுங்களையும் நீயே பெத்தியா இல்ல ரோட்ல குப்பை தொட்டில கண்டெடுத்து வளத்தியா கூண்டோட தள்ளி விட பாக்குற யோ ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியா பண்ணிட்டு இருக்க முடியும் நீ எடுத்து போடுப்பா இவரு டெய்லருங்க கிஞ்சிது போ ஆட்டடே உங்க அதிஷ்டம் கவர்மெண்ட் மாப்பிளைய கிடைச்சிட்டாருங்க பெண் அழகா இருந்தால் போதும் நகை முக்கியம் இல்லை பெண் வீட்டார் விருப்பம் அடடடடா இந்த காலத்துல இப்படி ஒரு புண்ணியம் அத கொடு இப்படி இதாங்க இந்த நாய மாப்பிளைங்க வந்துட்டாங்க போல இருக்குறியா வா வா இவன் மாப்பிளை இல்லையா இவன் ஜம்பிங்க பார்த்தா ஏதோ சர்க்கஸ்கார மாதிரி இல்ல இருக்கான் வணக்கம் மாமா வணக்கம் யோ நம்ம மாப்பிளையா இவனா நீங்க வாங்க வரேன் மாமா வரேன் யோ ஐயரே இனிமேல் இந்த வீட்டோட மாப்பிள்ள நானு மரியாதையா நடந்துக்க இந்த நாய்க்கு வந்த வாழ்வை பாரு யாரா நீ அண்ணன் கூட ஆவேல வேலை செய்யற ஆமா அவர் பெரிய கலெக்டர் இவர் டெபுட்டி கலெக்டர் போடா குப்பை தொட்டியே வந்துடுச்சு நம்ம சமையல் ஏன் இன்னும் வரல இந்த வீட்டுல நிறுத்து 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 கையில என்ன கரண்டி பொண்ணு பார்த்து முடிஞ்ச உடனே ஒரு காது குத்து போய் சமைக்கணும் குத்தி என்ன தெரியுமா மானத்தை வாங்காத கொண்டாப்பிடி
இது என்ன கண்ணாடி ஆள் கொஞ்சம் தூரமா நின்னா தெரியாது சாலேஸ்வரமா அட பாவி ஏதோ உனக்கு வயசுதான் கொஞ்சம் ஜாஸ்தின்னு நினைச்சேன் கண்ணும் கோளாரா இன்னும் உடம்புல என்னென்ன கோளாறு இருக்குன்னு சொல்லி தொலை பின்னால நான் எல்லாம் வம்பல மாட்டிக்குவேன் முதல்ல போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணிட்டு வருவோம் வா சனே என்ன ரொம்ப அவமானப்படுத்துறீங்க ஏய் என்ன கோச்சுக்கிற நீ வருவேன்னு சொல்லி தொலைச்சிட்டேன் வா ஏண்டிமா எல்லாரும் என்ன பண்ற ஆட்டோ வந்து நிக்கிறது மாப்பிள்ள வந்துட்டார் போல இருக்கு மாமி மாப்பிள்ள வந்துட்டாரா ஐயோ ரெடி அங்க ஐயோ எனக்கு கையும் ஒள்ள காலும் ஒள்ள மாப்பிள்ள உடனே பாக்கற போல இருக்கே அக்கா நான் போய் பார்த்துட்டு வரமா இருடி கட்டிக்கு போறவங்க நாங்க பார்த்த அப்புறம் நீ பார்த்தா போதும் ஏய் நல்லா இருக்கா ஏய் இருடி நாங்க வரோம் வாடி ஐயோ வாடி ஏக்கா மாமி மாப்பிள்ள வந்திருக்கிறதா சொன்னாங்க ஒருத்தனி காணா அந்த மருந்து அடிக்கிறவன் தான் இங்க வந்து உட்காந்துருக்கான் அவனை யார் உள்ள விட்டாங்க அவன் மூஞ்சியும் முகக்கட்டையும் பக்கத்துல யாரோ ஒரு பெரியவர் உட்காந்துருக்காரு அவர் யாரு ஏ அப்பாக்கு தெரிஞ்சவரா இருக்கும் 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 ஏண்டியம்மா ஸ்வீட் காபி எல்லாம் ரெடியா அதெல்லாம் இருக்கட்டும் ஏன் அங்கிள் மாப்பிள்ள வர நேரத்துல அந்த மருந்து அடிக்கிறவருக்கு இங்க வந்து உட்காந்துருக்கான் காசு வீசு கொடுக்க வேண்டியதா இருந்தா முதல்ல அதை கொடுத்து அனுப்புங்க அபிஷ்டோ அவன் காசு வாங்க வல்லடி அவன் தான் உன்ன கல்யாணம் பண்ணிக்க போறவன் அதுவோ அவன் பக்கத்துல கண்ணாடி போட்டு உட்கார்ந்து இருக்கானே சமையல்கார முருகேச அவன் தான் நோக்கு மாப்பிள என்ன எப்பவுமே தவாஷதான் காபி பலகாரம் எல்லாம் சாப்பிட்டு வந்த வழியா ஓடி போயிருக்கு இல்ல கால் ரெண்டு இருக்காது ஏண்டா மருந்து என்ன சொல்லிட்டு போற அது என்ன ரொம்ப பிடிச்சிருக்கான் ஏதோ கால்னு என் காதல விழுந்தது கால்ல அவ என்ன காதலிக்கிறாளா ஒன்னு சரி இவன் ஒரு கொடுமை என்னடா இந்த பொண்ணு நல்ல கலரா இருக்க இதையே நமக்கு முடிச்சிருக்கல அரஞ்சனா அது அவனுக்குடா உனக்கு வேற அதோ வருது பாரு பொண்ணு எப்படி இருக்க நல்லாத்தான் இருக்கு ஏசாமி இந்த வீட்டுல மொத்தம் நாலு பொண்ணு இருக்கிறதா சொன்னீங்க அதுல ரெண்டு பொண்ணு இப்ப நம்ம பார்த்துட்டோம் மீதி ரெண்டையும் வர சொல்லி பார்த்துட்டோம்னா எந்த பொண்ணு பெட்டரா இருக்குதோ அதுல ஒன்னு செலக்ட் பண்ணிக்கலாம் எப்படி அவங்க அம்மாவையும் வர சொல்றேன் அவளையும் பார்த்துட்டு அப்புறமா செலக்ட் பண்ணலாம் ஐயோ ஆனா நான் எதிர்பார்த்த மாதிரி நல்ல படிச்சவராவும் நல்ல தொழில் இருக்கிறவரா அமைஞ்சிட்டீங்க நான் மட்டும் கொஞ்சம் உஷாரா இல்லாம இருந்திருந்தா எங்க அப்பா என்ன ஏதாவது ரிக்ஷா காரனுக்கோ இல்ல ஆட்டோ காரனுக்கோ கட்டி வச்சிருப்பார் முத்து முத்தா காத்திருக்கு தன்ன புள்ள அடி தொட்டு புட்டா தோதம் இல்லே வாடி உள்ளே தண்ணி கருத்திருச்சு அவள சத்தம் கேட்டிருச்சு ஊரோ உறங்கிருச்சு நாம ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு அதை முதலிரவு தொடங்கிருச்சு ஒரு தன்ன கடி தங்கின கடிதா ஐயோ 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 வாங்கடி வாங்க வந்து ஆக வேண்டியதை பாப்ப வாங்க ஐயோ இவன் முகர்கட்டிக்கு ஒரு முதல் இரவு இவனுக்கு பால் ஒரு கேடு சுந்தரி ஏமா அங்கே நின்ட்ட வா வண்ண நிலவே வா வஞ்சி கொடியே வா வசந்த மண்டபமே வா ஓடாத ரயிலே வா உருகாத தேனே வா 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 மின் விளக்கை அணைத்து விட்டு மன்மத லீலையை தொடங்குவோம் மன்மத லீலை என்னம்மா தலையில இருக்க பூவை தூக்கி கீழே வீசுற ஓஹோ கட்லி நிறைய பூ இருக்கிறாள் இந்த பூ எதுக்கு போறியா குறும்பி கொட்டப்பால அம்மா பாலங்க அங்க பாரு என்ன நான் குடிக்க வேண்டிய பால பூனை குடிச்சுக்கிட்டு இருக்கு ஓ
ஒரு வாயில்லா ஜீவனாச்சும் குடிக்கட்டுமே ஊத்திட்டியாமா? உன்னோட இறக்க சிந்தனை நான் பாராட்டேன். நீ ஒரு புதுமை பெண், புதுமை பெண். ஆமா அப்படி கேக்கலா? கிட்ட வந்தா கருமாட்டி கொலைய பண்ணிடுவேன். கொலையா? கொலை கூட பண்ணுவியாடியே? இத பத்தி யாருமே சொல்லவே இல்லையே. அன்னைக்கு நீ என்ன பொண்ணு பார்க்க வரும்போது உங்ககிட்ட என்னயா சொன்ன? என்ன சொன்ன? மறந்து போச்சு. மறந்து போச்சா? குடுக்கறத தின்னுட்டு குறுக்கள குண்டு ஓடி போயிரு சொன்னல்ல? ஆமா சொன்னீங்க. உனக்கு என்ன தைரியம் இருந்தா? ஏன் குதிராத? உங்க அப்பா தான் உனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. எங்க அப்பா ஆயிரம் சொல்லுவாயா? உனக்கு எங்கயா போச்சு புத்தி? நாம கறிக்கட்ட மாதிரி இருக்கிறோமே, அந்த பொண்ணு செக்க செவேல் இருக்கிறாளே, நாம படிக்காத முட்டாளாச்சே, அந்த பொண்ணு எஸ்எஸ்எல்சி வரைக்கும் படிச்சவளாச்சே, ஒரு நாள் அது நீ யோசனை பண்ணி பாத்திருப்பியா? பொண்ணு கடைச்சா போதும் உள்ள புந்துட்டியே, அது இருக்கட்டும். இந்த மூஞ்சிய ஒரு நாள் அது நீ கண்ணடியில பாத்திருப்பியா? இங்க பாரு, இங்க பாரு, இந்த கலருக்கும் இந்த கலருக்கும் எப்படியா ஒத்து போகும்? சுந்தரி நீ சிகப்பு தானா கருப்பு தான் ஒத்துக்கிற? கருப்பும் சிகப்பும் சேர்ந்து இந்த நாட்டை ஆளலையா? ஆண்டு பல சாதனைகள் செய்யலையா? அந்த மாதிரிதான் நீ நானும் சேர்ந்து ஏன் இந்த வீட்டை ஆள முடியாது? இந்நேரம் உங்க அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் வாழ்க்கை பயணத்தை துணை இருப்பாங்க. நம்மளும் மலமலன்னு ஆரம்பிச்சு ஸ்பீடா போய் அவங்களை ஓவர்டேக் பண்ணிடலாம். வா சுந்தரி, வா, கம் ஆன். அடியே, ஒரு குடம் தீர்த்தம் கொண்டா அனாச்சாரம் பண்ணிவிட்டா. கர்ம கர்ம. அடே, இதுக்கு மேல ஏதாவது பண்ணினே அப்புறம் நான் போட்டுட்டு ஒண்ணு உதப்பேன். உள்ள போச்சாதான் பெரிய தங்கச்சி, புருஷன் கூட சண்டை போட்டு வந்திருக்கு. இவன் அது பையன்தான். இதுங்களா கூட தங்கச்சிதான். தம்பி ஒருத்தன்தான். இல்ல, எல்லாம் உங்ககிட்ட முன்னாடி சொல்ல நினைச்சேன். நீதான் இன்டர்வியூல கேக்கலையே. இரு இரு, இப்படி குடுமா, மருமகளுக்கு நான் ஆரட்டி எடுக்கிறேன். நான் எடுக்கூடாதா? குடியா? இவருதான் எங்க அப்பா, கல்யாணத்துல பாத்துருக்கு. கடைசியில இந்த வேலை தானா? யாரும் தொடக்கூடாது சொல்லிட்டேன். கை வைக்காதீங்க, கை கை விடாத. கூடாது, நான் எடுத்ததுக்கு அப்புறம் நீ எடுக்கணும். விடு, கை கை கை. சும்மா சும்மா சும்மா, நான் பேசாம பேசாம இருக்கேன். என்ன நீயுமையா? ஆமா, அப்படியே கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட போடா. இது உனக்கு தான், இது உனக்கு, இது உனக்கு, இது உனக்கு, இது குட்டி பாப்பாக்கு. இந்த உனக்கு, இந்த மாமா, இந்த மாதிரி சம்பளம் அவர்கிட்ட கொடுத்துருங்க. தேங்க்யூ மருமகளே. மருமா ஏன்டதான் கொடுத்தா? இனிமே குடும்பத்தை நான் தான் கவனிக்க போறேன். போடா சீச்சா, குடி அப்படியே. டேய், என் மருமா சம்பாதிச்சது போடா. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலும் எங்க சமைக்கிறது கூப்பிட்டாலும் போயிட்டு தான் இருந்தேன். ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்க அண்ணி வந்துட்டார்ல, அவளை தனியா விட்டு போறதுக்கு பயமா இருக்குது. அவ்வளவு ஏன் சகல? இப்பதான் நான் வீட்டு விட்டு வெளியே வர்றதா தான் உங்க அண்ணி உள்ள வச்சு பூட்டிட்டு தான் வர்றேன். என்னது பூட்டி வரீங்களா? உங்களுக்கு எதாவது மூளை கெட்டு போச்சா? பூட்டிட்டு வர்றது எனக்கே சங்கடமா தான் இருக்குது. இருந்தாலும் ஊரு நாடு கெட்டு கிடக்குறாப்பா, அதுக்காக பூட்டிடுதா? அப்படியே பயமா இருந்தா ஏன் வீட்டுல கொண்டு வந்து விட்டு போங்க? ஏன் இல்ல, உங்க வீட்லயே கூட்ட ஜாஸ்தியா இருக்குது. இதுல எதுக்கு அவளையும் கொண்டு வந்து விட்டு? வேணா, நம்ம சின்ன சங்கல மாத்திரிக்கிறதுல அவன் வீட்டுலப்பா. என்னப்பா என்னப்பா இது? அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே சொல்றேன். அவன் பகல்ல தண்ணி அடிச்சாதான் ஆம்பளைகளை கடி பிடிச்சிருவான். இது அங்க கொண்டு போய் விட்டா ஏதாவது வில்லங்காயிரு. ஒரு துருப்பு கூட படாம வளர்ந்த என்ன உங்க குடும்பமே சேர்ந்து அடி வாங்க வச்சிட்டீங்களடி? ஐயா, நான் தெரு தெருவா மறந்துடிக்கிறேன் தாண்டி. ஆனா மானத்தை, அதனாலதான் உங்க அப்பே கொடுத்த பட்டி வட்டியில மூஞ்சல தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேன். ஆனா உங்க அப்பே ரோஷம் கிட்ட மான கிட்ட.
அடே கேவலமா ஊசி போன பலகாரத்தையும் இன்னைக்கு வாழைப்பழத்தையும் கொடுத்துட்டாரே இது யாருக்கு நீ வேணும் இத வச்சு பொட்டி கடை வைக்க முடியுமா இல்ல வட்டிக்கு வாங்கின பணத்தை தான் திருப்பி கொடுக்க முடியுமா அடே நியாயத்தை சொல்றி சொல்ல நீ எதுக்கு இத வாங்கி வச்ச என்ன ஒண்ணும் பண்ணல அடே எதுக்கு வாங்கி வச்ச முதலாளிங்க சகலே ஆட்டோ வந்தாச்சு வாங்க போய் பணம் தரக்குமா சகலே என்ன இவ வர்றா ஒருவேளை நம்ம பொண்டாட்டி அவங்க ஆத்தா வீட்டுக்கு போற மாதிரி போய் இவளை கிளப்பி விட்டாளுரா இவ பொம்பளை ரவடியாச்ச லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுவாள் சகலே சரி நீங்க பேசிக்கிடுங்க நான் பின்னால ஒளிஞ்சிருக்கேன் சகலே இருப்பா அடடா கோவக்காரன் சகலே கைய கைய நீட்டிட்டு அசிங்கமாய் போ சொன்னா புடிச்சு கப்பிடு எங்களுக்கு மரியாதை கொடுக்காதவனெல்லாம் போய் கேட்க மாட்டான் எங்க பொண்டாட்டி தான் கேப்பா வாங்கி வேணா ஓலப்பா மிதிப்பா இன்னொரு தடவை எங்க அக்காங்க மேல கை வச்சீங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க என்ன நடக்கும் என்ன பண்ணுவா வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறாங்கன்னு போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவா இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் பி கேர்ஃபுல் யோ சகல என்ன அவபாட்டுக்கு போலீஸ் கிட்டன்னு சொல்லிட்டு போறா அவ கிடக்குற சின்ன பொண்ணு அவளுக்கு போய் பயந்துட்டு யோ சும்மா கூமுட்ட மாதிரி பேசாதயா சும்மா இருக்கவே போலீஸ்கார உள்ள வச்சு புண்ணு புண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கா வரதட்சணை கொடுமனா 7 வருஷம் உள்ள தள்ளி பிரிச்சு வாங்கியா அப்படியே பின்ன என்ன உள்ள வச்சு விருந்தா கொடுப்பாங்க மகனே உனக்கு ஆட்டோ ஓனர் ஆகிறதுக்கான யோகிதே இல்ல பேசாம பழைய இடத்துக்கே போய் வேலைக்கு சேர்ந்து யோ இவளால ஓனர் ஆகிட்டு எப்படியா இன்னொரு வேலை சேருது ஓஹோ நீ பெரிய டாடா பிர்லா பரம்பரையா எப்படி தப்பிக்கிறது இந்த பக்கம் ஒல்லியே உடச்சவள பாய் போறானா எந்த எடுபட்ட எருமாட்டு பயலும் பாக்கல போடா அந்த பக்கமே பாரு போடா என்ன ஆம்பளை குரலா இருக்கு டேய் புடிடா டேய் ஹில்லி ஒரு ஆம்பளை கேட்டுக்கிட்டு நீ பாடு போயிருக்க வேலைக்கு எதுக்கு போனா யார கிட்ட போனா யோ இது என்ன அந்த குடும்ப நடத்தமா இல்ல கூட்டு நடத்தமா யாரமா சொல்றே இது பாருங்க கை வைக்கிற வேலையில வெச்சுக்காதீங்க இனிமே மிரட்டற வேலையில இங்க வேணாம் நீங்க தண்டை சொன்னு சொன்னீங்களே அதனால தான் வேலைக்கு போறோம் தினமும் நீங்க போடுற சாப்பாட்டுக்கு இந்தாங்க 30 ரூபாய் வெச்சுக்கங்க யோ சகல என்ன உன் பொண்டாட்டி உன்ன எப்படி அசிங்கப்படுத்திட்டு போகுது பார்த்துட்டு பேசாம இருக்க யோ இந்தா எனக்கு சோறு போடுறதுக்காக ஒரு 10 என் கழுத்துல தாலி கட்ட பாவத்துக்காக ஒரு 10 உங்க ஆத்தாளுக்கு உனக்கு தண்டை சோத்துக்கு ஒரு 10 அப்புறம் டபார் இனிமே இந்த அதிகாரம் பண்ற வேலை எல்லாம் என்கிட்ட வேண்டாம் இப்ப நானும் வேலைக்கு போறேன் நான் ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கணும் நீ ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கு நான் ஒரு நாளைக்கு சமையல் பண்ணனா நீ ஒரு நாளைக்கு சமையல் பண்ணு நான் ஒரு நாளைக்கு துணி துவைச்சனா நீ ஒரு நாளைக்கு துணி துவைக்கணும் அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என் விருப்பம் இல்லாம என்ன நீ தொடவே கூடாது என்னடா இவ இப்படி பேசிட்டு போற கொஞ்சம் கூட ரோஷம் இல்ல நீ சொல்லிடாத தெரியுமா சகல இதுக்கு மேலையும் பொறுமையா இருந்தா இந்த மீச வச்சதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும் பொலந்துற யோ அவளை அடிக்கும் போது அவன் தடுத்துங்க துணி தவிக்க சொல்லுவ ஐயோ 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 ஐயோ
வாங்குற பொம்பளை சகல என்ன பின்னு பின்னிருப்பான்? ஏன் சகல, எதுவும் பலத்த காயமா? வெறுப்பதாதியா?